அருமை நண்பர்களுக்கே அன்பு வணக்கம். நாகரீகம் என்கிற ஒரு சொல் திருக்குறளில் ரொம்ப அருமையாக திருவள்ளுவர் கையாண்டிருக்கிற ஒரு சொல். அதாவது, பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் என்கிற ஒரு திருக்குறள். நாகரீகம் என்பது இந்த கண்ணோட்டம் என்கிற அதிகாரத்தில் வருகிற திருக்குறளில் இந்த நாகரீகம் என்கிற சொல் அந்த பொருளில் ஆளப்படுகிறது. என்னங்க பண்ணுறது, முகத்தாச்சனை பார்க்க வேண்டியிருக்கே என்று ஒரு சொல் கிராமத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு நாகரிகத்துக்காக இதெல்லாம் செய்யணுங்க, ஏற்றுக்கு தான் ஆகணும். சரி, கொடுக்குறவன் நஞ்சை கொடுக்குறான், பயக்கண்டும் கண்ணுக்கு முன்னாடியே ஊற்றி கொடுக்குறான் நஞ்சை. அதை கொடுத்தாலும் கூட நஞ்சு உண்டு அமைவர், அவன் பாட்டுக்கு எதுவும் எதிர்ப்பு சொல்லாமல் நஞ்சை குடிச்சிருவான், நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். எழுதுகிற ஊத்து கொடுக்குறவன் யாரு, நற்றினை யாருங்கிறத சொல்லுகிறது சங்க இலக்கியம். அதற்கு முந்தியது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரீகர். நட்டோர் என்கிற ஒரு சொல்ல நற்றினை நமக்கு கோடு காட்டி காட்டுகிறது. என்ன காட்டுகிறது என்று சொன்னால், நண்பர்கள், நட்டோர் என்றால் நண்பர்கள், நண்பர்கள் முன்னாடி இருந்து நஞ்சும் கொடுத்தாலும் கூட முண்டை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர். நயத்தக்க நாகரீகம் திருவள்ளுவர், இது நனி நாகரீகம் முகத்தாச்சன. இப்போ இந்த நாகரீகம் என்பது நட்பு முறையை பேணி பாதுகாப்பதற்கும் ஒருவருக்கொருவர் அந்த மானுட முறை அன்பு முறையை அதனை வெளிப்படுத்துவதற்கும் இந்த கண்ணோட்டத்தோடு இருப்பதற்கு தான் அந்த நாகரீகம் என்கிற ஒரு சொல்லை சொல்லியிருக்கிறார். நண்பர்களுக்கிடையில், உறவினர்களுக்கிடையில் முகத்தாச்சனை பார்க்கறது, அதுக்காக சில விஷயங்களை ஏற்றுக்கிறது. அதாவது, நஞ்சை குடிக்கிறது இல்லை, அப்படிப்பட்ட கஷ்டமான செயல் நடந்தாலும் அதை பொறுத்து கொள்வது, தாங்கிக் கொள்வது. இப்போ ராமனை பார்க்கிறார் குகன். ராமன் வந்து சைவ உணவு தான் சாப்பிடக்கூடியவர், அசைவ உணவு பழக்கம் இல்லை. குகன் கொண்டு வந்து மீனும் தேனும் திருத்தி கொண்டு வந்து சுட்டு கொண்டு வந்து அழகாக கொடுத்து சாப்பிடுங்கன்னு அன்பு காரணமாக கொடுக்குறார். தேனை சாப்பிடலாம், மீனை சாப்பிட முடியுமா? ஆனாலும் கூட அவர் பவித்திரம் என்று ஒரே சொல்லில் நாகரீகமாக, நயத்தக்க நனி நாகரீகமாக ராமன் சொல்லிவிடுகிறார். பவித்திரம் ரொம்ப புனிதம் என்று சொல்லிவிடுகிறார். அந்த மாதிரி தான் நட்பு பாராட்டுகிற முறையில் இதெல்லாம் மிகச்சிறப்பு. ரொம்ப அன்பாக, ரொம்ப ஒரு தாட்சணையோடு, ஒரு முகத்தாட்சணையோடு, ஒரு மானிட நேய முறைமையோடு சக மனிதர்களை அணுகுகிற, பொறுத்து கொள்ளுகிற, தாங்கிக் கொள்ளுகிற அருமையான விஷயத்தை திருவள்ளுவர் நாகரீகம் என்கிற சொல்லினாலே இந்த திருக்குறளிலே சொல்லுகிறார். பயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திப்போம், வணக்கம்.